தேங்க் யூ சோ மச். இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஷோஸ் பண்றேன்னா அதுக்கு மெயின் ரீசனே விஎம் டிஜே அகாடமி தான். ஷோஸ் பண்ணி முடிச்சாலுமே, நம்ம கோர்ஸ் முடிச்சாலுமே, முடிஞ்சதுக்கு அப்புறமுமே இன்னும் கனெக்ஷன் இருக்கு. எனக்கு எப்போ எப்போ கேட்டாலும் ஹெல்ப் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது விஎம் டிஜே அகாடமி தான். கேட்டால் உடனே ரிப்ளையும் வருது, ரொம்ப டிலே எல்லாம் இல்லாமல் உடனே ரிப்ளையும் கொடுக்குறாங்க. ஐ ஆம் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஹலோ தன்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ விஎம் டிஜே அகாடமில நீங்க வந்து கமர்ஷியல் டிஜே ஆன்லைன் செஷன் எடுத்துருக்கீங்க. நீங்க உங்க பத்தி சொல்லுங்க, எங்க கால் பண்றீங்க, எங்க கிளாஸ் எடுத்துருக்கீங்க, கிளாஸ் உடைய ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சதா, அதாவது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தன்யா, நான் வந்து ஸ்வீடன்ல இருக்கேன். நான் டிஜே கத்துக்கணும்னு முதல்ல நினைச்சப்போ கூகுள போய் சர்ச் பண்ணப்போ முதல்ல வந்த ஆப்ஷனே விஎம் டிஜே அகாடமி தான். உடனே அவங்களுக்கு பிங்க் பண்ணேன், வாட்ஸ்அப்ல பிங்க் பண்ணேன். வித்தின் ஃபியூ மினிட்ஸ் எனக்கு இமீடியட்டாவே ரிப்ளை பண்ணிட்டாங்க. ரிப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எது எடுத்தா எஃபெக்டிவா இருக்கும், என்ன பண்ணா இதா இருக்கும்னு ஒரு ஒரு மெசேஜ் தான் அனுப்பிச்சேன். அதுக்குள்ள அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டா ஒரு 1 வீக்லாம் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு செட் பண்ணிட்டோம். ஆன்லைன்ல செஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இது எந்த அளவுக்கு ஃபீஸிபிளா இருக்கும்னு தெரியல. யூஸ்வலா டிஜே பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலரு, சவுண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஆன்லைன்ல கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து அதை ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்துட்டாங்க. அகாடமில எனக்கு ஒவ்வொரு கிளாஸும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. ஒரு நாள் கூட கிளாஸ் டைம் டிலே இல்லாமல் லேட்டாக வராமல் கரெக்டாக எனக்கு ஏன்னா டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்தனால இந்த டைமில் தான் பண்ண முடியும்னு இருந்தது. அவங்க கரெக்டாக அந்த டைமில் அவைலபிளாக வந்து எனக்கு கிளாஸஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது கிளாஸஸ். ஆல்ரைட், தேங்க் யூ வெரி மச். ஸோ ஆஃப்டர் கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்கள் இப்போ ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, கிளப்லலாம் ப்ளே பண்ணுறீங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, கிளாஸில் எப்படி இருந்தது, இப்போ கிளாஸ் முடிச்சு உங்களுக்கு உங்களோட ஃபியர் போயிடுச்சா, நீங்கள் உங்களால் அந்த க்ரௌட் ஹேண்டில் பண்ண முடியுதா, கிளாஸில் லேர்ன் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் கிளப்லலாம் யூஸ் பண்ணுறீங்களா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமுமே வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இருக்கும். சும்மா ஒரு கிளாஸ் எடுத்தோம் போகணும் அப்படின்னு இல்லாமல் இன்னைக்கு இந்த கிளாஸ் பண்ணியிருக்கோம், இதை நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றதே வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவா இருந்தது. நம்ம ஹோம்ஒர்க் நிறைய பண்ணதான் நானும் வந்து ஆக்சுவலா நிறைய என்ன மிஸ்டேக்ஸ் பண்றேன், என்ன பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னால அதை அவங்க கூட பேசி சரி பண்ண முடிஞ்சது. ஸோ அது மாதிரி நமக்கு நிறைய கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. நடுவில் கொஞ்சம் பயமும் இருந்தது, ஏன்னா ஸ்டேஜ்ல நம்ம இது வரைக்கும் ஏறினது இல்லை. ஸோ ஸ்டேஜில் ஒரு ஷோ கிடச்ச உடனே நான் இமீடியட்டாக விஎம் அகாடமிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷோ கிடச்சிருக்கு, பட் எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 ஹவர் ரொம்ப கன்சோல் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் முதல்ல கொடுத்ததே அவங்க தான். அதுக்கப்புறம் தான் நான் ஷோஸே ஆக்சுவலாக பண்ண ஆரம்பித்தேன். கோர்ஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்போ டவுட்டு கேட்டாலும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. நான் ஒரு ஸ்டேஜ்ல ஏதாவது யோசிப்பேன், நான் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஓகே இது இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அதை நெக்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட வந்து நான் இது மாதிரி பண்ணேன் ஸ்டேஜ்ல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நான் ஃபீட்பேக் கொடுக்கறதும் அவங்க எனக்கு பதிலுக்கு ரிவ்யூஸ் கொடுக்கறதும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அடுத்த ஷோஸ் பண்றதுக்கு. சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ். ஆடியோ குவாலிட்டி டீச்சிங் பண்ணும்போது அந்த கேமரா குவாலிட்டி கிளியரா புரிஞ்சுதா, வியூ எல்லாம் கரெக்டா இருந்ததா, ஆன்லைன்ல பண்றோம், நீங்க ஓவர்சீஸ்ல இருக்கீங்க. ஸோ இந்த கிளாஸ் பண்ணும்போது நான் வந்து டீச் பண்ணும்போது டெக்னிக்ஸ் நான் ப்ளே பண்ணி காட்டும் போது உங்களுக்கு அங்கே கிளியராக தெரிஞ்சுதா, எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அதான் இப்போ சாதா டியூஷன் கிளாஸஸ் மாதிரி ஆன்லைன்ல எடுத்துட்டு போற மாதிரி கிடையாது. டிஜே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆன்லைன் போது ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கண்ட்ரோலர்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த சவுண்டு, நம்ம பேசுற சவுண்டு தனியா, அப்புறம் மியூசிக்கோட சவுண்டு தனியா, எல்லாமே தனித்தனியா கேட்டாதான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இனிஷியலாக எனக்குமே ஒரு டவுட் இருந்தது ஆன்லைனில் இந்த கோர்ஸ் எப்படி நம்ம எடுக்க போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டவுட்லாம் ஃபர்ஸ்ட் டே 1 கிளாஸ்லேயே எனக்கு வந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு கிளாரிட்டி கிளியராக இருந்தது. ரெண்டு 2-3 லேப்டாப்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம்,
அது போக மொபைல் ஃபோன்ல வேற கனெக்ட் பண்ணிருந்தோம். ஸோ டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் இருந்தனால ஒவ்வொரு சவுண்டுக்கும் தனித்தனியா என்னால கேட்க முடிஞ்சது. ஸோ கிளாரிட்டி வைஸ் எனக்கு ரொம்பவே ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். ஆல்ரைட், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க வந்து நிறைய ஷோஸ் பண்ணுங்க, நிறைய கிளப்ஸ்ல ப்ளே பண்ணுங்க. குட் விஷஸ் ஃப்ரம் BMDJ அகாடமி அண்ட் ராகுல் மை செல்ஃப். ஆல் தி பெஸ்ட், கீப் ராக்கிங். Thank you so much. இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஷோஸ் பண்றேனா அதுக்கு மெயின் ரீசனே BMDJ அகாடமி தான். ஷோஸ் பண்ணி முடிச்சாலுமே, நம்ம கோர்ஸ் முடிச்சாலுமே, முடிஞ்சதுக்கு அப்புறமுமே இன்னும் கனெக்ஷன் இருக்கு. எனக்கு எப்போ எப்போ கேட்டாலும் ஹெல்ப் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது BMDJ அகாடமி தான். கேட்டா உடனே ரிப்ளையும் வருது, ரொம்ப டிலே எல்லாம் இல்லாம உடனே ரிப்ளையும் கொடுக்குறாங்க. ஐ அம் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஆல்ரைட், தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ரிவ்யூ. யா, பை. யா, தேங்க் யூ, பை.